மனித நேயத்தை மதிக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இன்றைக்கி துக்க நாளுன்னு தான் சொல்லணும். ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர், இந்த போரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த இரக்கமற்ற யூத இனத்தால் கொலை செய்யப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 500 தாண்டும். நோயாளிகள் மட்டுமல்ல, ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் அப்படின்னா தாக்க மாட்டாங்க, நம்மளை கொலை செய்ய மாட்டாங்க, போர்னால் ஹாஸ்பிட்டல் மேலே எந்த விதமான தாக்குதலும் நடக்காது, அது போர் விதிமுறைகளுக்கு எதிரானது அப்படின்னு படித்த அறிவாளியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சைக்காக முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள் இவங்க எல்லாரும் அந்த இடத்துல அடைக்கலமாக இருக்காங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க, ஹாஸ்பிட்டல் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோன்னு சொன்னது இஸ்ரேல். தெற்கு பகுதிக்கு ஓடுங்க அப்படின்னு துரத்தி அடிக்கப்பட்டது. இது எங்கள் நாடு, எங்கள் ஊர், எங்கள் ஹாஸ்பிட்டலு, எங்கள் மருத்துவர்கள் எங்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க, இங்கேருந்து அங்கே போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பவர் பிளானட்டை வச்சு கிடைக்கக்கூடிய அந்த பவரை வச்சு தான் இங்கே அறுவை சிகிச்சையே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? பெரிய பெரிய போர் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே இதுதான் நிலைமை. ஆனால் யாருமே இரக்கமே இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க, அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கு இஸ்ரேல். நம்ம ஊர் பக்கம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பொட்ட பசங்க அப்படிம்பாங்க. அதாவது சரியாக சண்டை போட தெரியல, சரியாக வந்து ஒரு ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா வந்து எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட சரியாக சண்டை செய்ய தெரியாது, குறுக்கு வழியில் போய் எதிரியை அட்டாக் பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரியான நபராக இருப்பாங்க போல் இஸ்ரேல். ஸோ இவங்க கூடலாம் போர் பண்ணுறது அப்படிங்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வலிமையான ஒரு நபரோடு நம்ம போர் செய்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு மரியாதை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நபர்களோட போர் செய்கிறதுங்கிறத ஹமாஸ் மேக்ஸிமம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா அவன் ஆல்ரெடி தோற்று போயிட்டாங்க அப்படிங்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் மேலே பப்ளிக் மேலெலாம் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்களோட போர் செய்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட். அப்போ உலக நாடுகள் அப்படிங்கிறவங்க வந்து இதில் தலையிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்குது. இப்போ இஸ்ரேல் மாதிரியான நபர்கள்ட்ட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் வரக்கூடிய 18 தேதி, அதாவது இன்றைக்கி தான், டைரெக்டாக அவர் ஜோர்டான் போகிற மாதிரியான பிளானு, இஸ்ரேலுடைய அதிபர் நெதன்யாகுவை சந்திக்கிற மாதிரியான பிளானு. ஜோர்டானில் யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும், நான் பல தடவை சொல்லியிருக்கேன். முகமது நபிகள் அவர்களுடைய 46வது அந்த வம்சாவளியில் வரக்கூடிய ஒரு அரசர் தான் ஜோர்டானுடைய அரசர். அவரை சந்தித்து பேசணும் அப்படின்னா அரபு உலக நாடுகள்லாம் சைலண்ட் ஆகிடும். ஸோ காசாவில் மறுபடியும் அமைதி திரும்பும், அதற்கு நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிறது தான் ஜோ பைடனுடைய ஐடியா. ஹாஸ்பிட்டலில் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய அளவிலான அசிங்கத்தை தன்னுடைய நாட்டுக்கு சொந்தமாக மாற்றிருக்கு இஸ்ரேல். இப்போது ஜோர்டானுக்கே ஜோ பைடனால் போக முடியாது, அந்த பிளான் கேன்சல் ஆகிருக்கு. டைரெக்டாக நெதன்யாகுவை மட்டும்தான் அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது ஜோர்டானுக்கு இவர் போகாததுனால என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் போர் தீவிரமடையும் அப்படிங்கிறது தான். ஈரான் ஏற்கனவே வந்து நெருப்பில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான விஷயங்களை தான் அவங்க செய்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போது ஈரான் வந்து இந்த இடத்துல வந்து குதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தாக்குதலை நிறுத்துங்க, அப்படி இல்லாட்டி நாங்கள் என்றாவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலை நம்ம குறை சொல்லலை, இஸ்ரேலை குறை சொல்கிறது யார் தெரியுமா, மைக் ரியான் அப்படிங்கிற நபர். இவர் யாருன்னா, இவர் டபிள்யூஹெச்ஓவில் ஒன் ஆஃப் த மெம்பர். இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஆட்சியாளர்களை பார்த்து,
மனிதர்களே அவங்க கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். போயும் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மக்களை தான் இஸ்ரேலால் தாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்து இஸ்ரேலுக்கு வந்து அசிங்கம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா வந்து ஐயா என்னடா அவங்க அம்பது பேரும் வந்து நம்மளை இவ்வளோ தூரம் ப்ளேம் பண்ணுறாங்க, நம்ம ஏதோ பெரிய சாகசம் பண்ணிட்டு தான் நினச்சோம், பார்த்தா ரொம்ப அல்பத்தனமான காரியத்தை பண்ணியிருக்கோம் போலையே அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ என்னென்னா நான் இங்கே தாக்குதலே நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாங்க அவங்களுடைய இணையதளத்தில். உடனே இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு சிரிப்பே வருது. ஏண்டா ஒரு விஷயத்தை செய்கிறேன், இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மூவ் பண்ணுங்கன்னு சொன்னது நீங்கள் தான், ஹாஸ்பிட்டலில் அட்டாக் பண்ண போகிறோன்னு சொன்னது நீங்கள் தான், 24 மணி நேரம் கெடு கொடுத்தது நீங்கள் தான், அதுக்கு பிறகு 24 மணி நேரத்துக்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டலை தாக்கக்கூடாது, அங்கே நிறையா பேர் மக்கள் இருக்காங்கன்னு அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா வல்லரசு நாடுகளும் இஸ்ரேல் மீது ஒரு விஷயத்தை திணிச்சது. போருக்கு தண்ணி போரில் வந்து நடக்கிறதுங்கிறது வேற, ஆனால் நீ பண்ணுறது இனப்படுகொலை, அதனால் வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு மறுக்கக்கூடாது, தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சதுக்கப்புறம் பயந்து போய் தான் இஸ்ரேல் தண்ணி கொடுக்கவே ஆரம்பிச்சது. இதெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் மேலே அட்டாக்கும் பண்ணிவிட்டு அந்த 500 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த மக்கள் தொகை தானே உங்களுக்கு பிரச்சனை, அப்போது இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே சாகடிச்சிட்டாங்கன்னா அந்த நாட்டில் யார் இருப்பா? அப்போது ஒட்டு மொத்தமாக வந்து குவியல் குவியலாக மக்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, தாக்குதல் நடத்திட்டாங்க. இப்போ உலக நாடுகள் எல்லாமே வந்து இது இனப்படுகொலையாக மாறிடுச்சு, இஸ்ரேல் வந்து பண்ணது பெரிய தப்புன்னு எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இல்லை இல்லை, அந்த தாக்குதலில் நான் நடத்தலை, அது வந்து ஹமாஸோட ராக்கெட் ஒன்று வந்துச்சா, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து மோதிச்சா, மோதினோன்னா அது பார்த்திங்கன்னா நேராக போய் ஹாஸ்பிட்டலில் போய் விழுந்துச்சா, அதுக்கான ப்ரூஃப்லாம் எங்கள்கிட்ட இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் பொட்ட பசங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் யார் கூட போர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து யூதர்களுடைய அந்த அந்த ஜீனுடைய ஸ்பெஷலே அதுதான். அந்த ஜீனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரியான குறுக்கு வழியில் வெற்றி தேடி செல்வது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நபரம். அவங்க நம்ம குறை சொல்லலை, அவங்களுடைய ஸ்பெஷல் அது, அதில் அதில் வந்து ஒரு திறமையானவங்க. அதில் எப்படின்னா இந்த மாதிரியான குறுக்கு வழியில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப திறமையான நபர்கள். அதுக்கும் ஒரு திறமை வேணும். எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல திருடுறதுக்கே ஒரு திறமை வேணும் வாங்க, அந்த மாதிரி திருடி பொழைக்கிறதுல ரொம்ப திறமையான ஒரு நபர்கள் வந்து அந்த நாட்டுக்காரவங்க அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை அவங்க சரியாக செஞ்சுருக்காங்க. செஞ்சுட்டு செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டிய ரஷ்யா வந்து ஐநாவில் ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தது, போரை நிறுத்தணும் அப்படின்னு. தனக்கு இருக்கக்கூடிய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு 5 நாடுகள்கிட்ட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 5 நாடுகள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அளவுக்கெலாம் போகலை. 6 ஓட்டு மட்டும்தான் கிடச்சிது. 9 நாடுகள் வந்து ஆதரவாக வாக்களிக்கணும், ஆனால் 15 உறுப்பு நாடுகளில் அந்த 6 நாடுகள் மட்டும்தான் ஆதரவாக போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே யாரும் சம்மதிக்கலை. ஸோ இஸ்ரேல் போர் நடத்தட்டும், ஹமாஸ் போர் நடத்தட்டும், அதில் மக்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து மரணிக்கிறார்களோ மரணிக்கட்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஐநாவினுடைய தீர்மானத்தினுடைய தோல்வியாக பார்க்க முடியுது. எப்படி ரஷ்யா உக்ரைன் போகிற உலக நாடுகள் வேடிக்கை பார்த்ததோ அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த போரையும் விட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் உலக நாடுகள் விரும்புது. இதன் மூலியமாக யாருக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ரஷ்யாவினுடைய அதிபர் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து டைரெக்டாக சீனாவுக்கு நேரடியாக போய் ஜி ஜின்பிங்கை சந்திக்க போகிறாரு. அங்கே போய் சில விஷயங்கள், உக்ரைனுக்கு ஆதரவாக சில விஷயங்களில் வந்து மேற்கொள்ளக்கூடாது, உக்ரைனை வந்து டோட்டலாக ஸ்மாஷ் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாத்துக்கும் தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையும் அவர் வாங்க போகிறார். ஹமாஸுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல ரஷ்யா வந்து தலையிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக போர் நிறுத்தம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, ரஷ்யாவை நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாங்க. ஒரு பெரிய வல்லாதிக்க நாடு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் ரசிக்குமான்னு கேட்டால் அவங்க யோசிக்கக்கூடிய ஆங்கிளே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஹமாஸினுடைய இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வீண் போகுமா வீண் போகாதா அப்படிங்கிறத மக்களாகிய உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுறேன். இன்னொரு புறம் இந்த நேஷனல் அரபு ஹாஸ்பிட்டலில் இதுவரைக்கும் 500 மேற்பட்டோர் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள், மேலும் 500 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியாகிட்டுருக்கு. இதை தாண்டி ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே அந்த நாட்டை விட்டு விசாவெல்லாம் கேன்சல் பண்ணி பிரான்ஸ் நாட்டு அரசு வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க.
அந்த மக்கள் யாருமே ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, வெளியில் நீங்கள் இருக்காதிங்க, இந்த நாட்டில் இருக்காதிங்கன்னு சொல்லி வெளியேற்றுறாங்க. இது பிரான்ஸ் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது சரியா தவறா அப்படிங்கிறதையும் நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுடைய பார்வைக்கே நான் விட்டுறேன். ஏன்னா எது சரி எது தப்பு அப்படிங்கிறத நம்ம எதுக்கு சொல்லுவானே, நீங்களே முடிவு பண்ணுங்கள். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, மியா கலிஃபா இவங்களுக்கு இப்போ என்ன அப்படின்னா, இவங்களுடைய டோட்டல் ப்ராஜெக்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய வருமானத்தை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க ஆதரவு தெரிவித்தது பாலஸ்தீன மக்களுக்காக ஆதரவு தெரிவித்தா. ஒரு நபர் வந்து தனக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தை பதிவு செய்கிறதுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இப்போது ஒரு போர் நடக்குது அப்படின்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு ஆதரவாக தான் யாராவது ஒருத்தவங்க, ரெண்டு பேருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள்ங்கிறவங்க எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாக தான் நம்ம கண்ணீர் சிந்த முடியும். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வலிக்குது அப்படின்னா, யாருக்கு வலிக்குதோ அவங்களுக்கு மருந்து கொடுக்க முடியும். ஒருத்தன் வலிமையானவன் இருக்கான் அப்படின்னா அவனை பற்றி நம்ம அக்கறைப்பட முடியாது. ஒரு வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்குது, அந்த ரெண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. எந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த குழந்தைக்கு ஆதரவாக தான் நம்ம கரம் நீட்ட முடியும். ஏன்னா அந்த குழந்தைக்கு தானே உதவி தேவை. அப்போது நம்முடைய உதவி யாருக்கு தேவைங்க, பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும். அந்த வகையில் பாலஸ்தீனத்தினுடைய காசா எல்லை பகுதியில் பாதிக்கப்பட்ட நபர்கள், எகிப்தில் 7000 மூட்டைகள், சாப்பாட்டு மூட்டைகள் அப்படியே கிடக்கு. அந்த மூட்டைகள் எல்லாத்தையும் சாப்பாடு அழுகி போயிடு. எவ்வளவு நாள் வரும் சாப்பாடு? அந்த சாப்பாடு மூட்டைகள் எல்லாம் எகிப்தினுடைய கேட்டில் காசா மக்களுக்காக கொடுக்க வச்சதை உள்ளே விடாமல் இஸ்ரேலிய இராணுவம் வந்து அப்படியே தடுத்து நிப்பாட்டியிருக்கு. இது எவ்வளவு வந்து தவறான ஒரு விஷயங்கிறத மக்களாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்து இஸ்ரேல் தடுக்குது அப்படிங்கும்போது அது எவ்வளவு ஒரு இதுதான் இனப்படுகொலை அப்படின்னு மற்ற நாடுகள்லாம் சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உசைன் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இந்த தாக்குதலை நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயம். ஜெர்மன் அதிபர் வந்து ஸ்கால்ஸ் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கார் இந்த போரை நிறுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, அவர் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட். இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா, ஜோ பைடன் வர்றதுனால ஜெர்மனுடைய அதிபரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, டைரெக்டாக இஸ்ரேலுக்கு வராருங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஹமாஸினுடைய பணம் கொடுக்கக்கூடிய, ஹமாஸுக்கு பணம் கொடுத்து உதவக்கூடிய வங்கிகள் இதெல்லாம் முடக்கிறதுக்கு இஸ்ரேல், இதெல்லாம் ஓகே. ஒரு போர் நடக்குது அப்படின்னா வந்து வங்கிகளை முடக்கிறது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணங்களை முடக்கிறது, அது கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் மற்ற நாடுகள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் மக்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு, இனப்படுகொலை நடத்துறதுக்கு இஸ்ரேலுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால், மனித குலத்துக்கு எதிரான ஒரு செயல். உலகத்தில் இருக்கக்கூடிய 700 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 700 கோடி மக்களில் நம்முடைய மனித இனத்துக்காக ஒரு மனித இனம் இன்னொரு இனத்துக்காக குரல் கொடுக்கிறது அப்படிங்கிறது இயற்கை. அப்போது ஹமாஸ் அப்படிங்கிறவங்க தன்னுடைய தாய் நாட்டுக்காக போராடுறாங்க. தான் கொடுத்த நிலத்தை அதையே ஆக்கிரமித்து தன்னையே திருப்பி அடிக்கக்கூடியது தான் ரொம்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை. உனக்காக நான் போராடுறேன், உனக்காக தான் நான் கொடுத்தேன், உனக்காக தான் எல்லாமே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது திருப்பி அவங்கள் மேலேயே பாயிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, வளர்த்த கடா மாறில் பாயிறதுங்கிற கதையாக இந்த காசா எல்லை பகுதியும் சரி, இஸ்ரேலுடைய நிலப்பரப்பும் சரி, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டினது அப்படிங்கிற கதை தான் இஸ்ரேலுடைய கதை. போனால் போகட்டும், இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்தக்கப்புறம் அவங்களுடைய மூளையை பயன்படுத்தி அவங்க நல்ல விவசாயம் பண்ணாங்க, சிறப்பாக இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் டெவலப் பண்ணாங்க, எல்லாமே சூப்பர். உலகத்தினுடைய அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினாங்க. மொசாட் அப்படிங்கிற உளவு படைகள்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் குட்டு, சூப்பர், நைஸ், பர்ஃபெக்ட், யூஆர் கிரேட் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த அறிவாளித்தனமான அந்த மூளையையும் உங்களுடைய வலிமையையும் எதற்காக பயன்படுத்தியிருக்கீங்க, ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பயன்படுத்தியிருக்கீங்களான்னு கேட்டால், போயும் போயும் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நோயாளிகளை தாக்குறதுக்கு தான் உங்களுடைய வலிமை பயன்படுத்தியிருக்குன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னல அந்த வார்த்தை, அதற்கு தகுதியான நபர்கள் இஸ்ரேல் தான். ஏன்னா இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் வந்து உலக நாடுகள் வந்து ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானாக நினச்சி கொண்டாடுறதுங்கிறது காமெடியான ஒரு விஷயந்தான். ஸோ இஸ்ரேல் இஸ் நாட் ஒர்த். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது.